الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا صدق الله العلي العظيم وقال محمد صلى الله عليه وسلم إن القلوب تصدع كما تصدع الحديد وما جلاؤها يا رسول الله تلاوة القرآن وذكر الله صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல ஆசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபியு தாபியீன்கள் இமாம்கள் ஒலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குதுபுமார்கள் மஷாயிகுமார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குதுபுல்லா கிதாப் கௌதுல் ஆலம் அஷ்ஷைக் முஹிதீன் அபுதுல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் நல்ல ஆசியும் நல் துஆவும் நாம் யாருடைய உன்னதமான நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட காரணக்கடலாகிய முத்து மஹ்தூம் ஷஹீத் மதனி ஒலியுல்லா அலி அல்லாஹு தஆலாஹு அவர்களின் நல்ல ஆசியும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அன்னவர்களின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டத் தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வனாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் ஒரு ஆரம்ப நாளாக இருக்கின்றது. அதாவது முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவாக பயான் நடைபெற இருக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் ஏன் அவர்களுடைய உன்னதமான நினைவு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால், சத்திய தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி மதீனாவிலிருந்து கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே இந்தியாவிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்து ஷஹீத் என்னும் உயர்வான மர்த்தபாவை அடைந்த முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி தாங்கி இருக்கக்கூடிய குதுபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் அஷேக் முஹிதீன் அப்துல் காதுல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே 24 வயது மூத்தவர்களாக முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் இருக்கிறார். இன்னொரு செய்தி என்னவென்றால், கஸ்ஸாலிமாம் அவர்களுக்கும் கூட முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 வயது மூத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் இமாம்களுடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் நமது ஊரில் இல்லை இல்லை, அவர்களுடைய ஊரில் நாம் இருப்பது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் என்பதைத்தான் இந்த உன்னதமான சபையில் அவர்களுடைய அந்த நாளை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனக்கு இந்த புனிதமான சபையில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கை. குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கை. குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கை என்பதை விட குர்ஆனே வசந்தம்தான். வீட்டில் நாம் குர்ஆனை ஓதுவோமையனால், குர்ஆனை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஓதுவோமையனால், நமக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்துகளையும் ஆபாத்துகளையும் அது தடுக்கக்கூடியதாக இருக்கு. சூரத்து வாக்கியாவை நீங்கள் ஓதுவீங்களா? சூரத்து வாக்கியா நீங்கள் ஓதுனவங்களே வீட்டில் தரித்திரியம் ஏற்படாது என்று சொல்வார்கள். சைனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாமா, அவங்களுக்கு பெண்மக்கள் அதிகமான பெண்மக்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சைனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்ககிட்ட வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து கேட்டார்கள், என் அருமை தோழரே, உங்களுக்கு அதிகமான பெண்மக்கள் இருக்கிறது, என்னுடைய கசானாவிலிருந்து என்னுடைய நான் ஹலீஃபாவாக இருக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு தேவை என்று இருக்குமையானால், பணம் தேவை என்று இருக்குமையானால் நான் தருகிறேன். நிச்சயமாக உங்களுடைய பெண்மக்களுக்கு உயர்வான மாப்பிள்ளையை எடுத்து நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்ன போது சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலான் அவர்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 80 சூராக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்தாதாக இருக்கிறார். அவங்களுடைய டைரக்டா அவங்ககிட்ட என்ன செஞ்சான் கேட்டு இந்த மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதாவது முக்ரி உல் மதீனா என்று சொல்லப்படும் சைதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவுடைய காரியாக இருக்கக்கூடிய சைதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏழ்மையில் இருந்தது. சொல்வார்கள் சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டப்படுவதின் காரணத்தினால், என்னுடைய திறமையின் காரணத்தை, நான் ஹலீஃபாவாக இருந்ததின் காரணத்தினால், ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் நாடிய போது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அப்படி ஒன்றும் அவசியமில்லை உங்களிடத்திலிருந்து. காரணம், எனக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருள் மருந்தை, என்னுடைய மக்களுக்கு எப்படி வறுமை நீங்கப்பட வேண்டும், எனக்கு எப்படி வறுமை நீங்க வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முழுமையான வாழ்க்கை எனக்கு கற்று தந்து விட்டார்கள். சொன்னார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வறுமை நீங்க வேண்டுமா, சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் எப்போது இந்த ஹதீதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் கேட்டு பெற்றேனோ, அதிலிருந்து நான் இதுவரையிலும் சூரத்துல் வாக்கியாவை நான் ஓதாமல் இருந்ததில்லை. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய பெண்மக்களுக்கு உயர்வான இடத்தில் திருமணம் செய்து வைப்பான் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. சொல்வார்கள் செய்கிறா உதுமான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் பின்பு உள்ள காலங்களில் செய்கிறா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன், அவர்கள் உயர்வான பெண்மக்களுக்கு உயர்வான இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். காரணம், அவர்கள் முழுமையாக அல்லாஹுடைய குர்ஆனில் அளவு கிடந்த நம்பிக்கை வைத்ததின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மகத்தான ஒரு வாழ்க்கையை தங்களுடைய பெண்மக்களுக்கு கொடுத்தான் என்ற செய்தியை சைதா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்வார்கள். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலாதத்துன் யஸீதுனல் ஹிஃபுல்ல வ இதுஹிபுனல் மல்கம, மூன்று விஷயம் மெமோரி பவர் மனன சக்தி அதிகப்படுத்தும் சொன்னார். ஓ இதுஹிபுனல் மல்கம சளிய போக்கிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலாதத்துன் யஸீதுனல் ஹிஃபுல்ல, மூன்று விஷயம் என்ன செஞ்சிருமா, அதாவது ஹிஃபுல் என்று சொல்லக்கூடிய மனன சக்தி அதிகப்படுத்தும், வ இதுஹிபுனல் மல்கம சளிய போக்கிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது எழுத தெரியுமா, அசியாமு நோன்பு வைப்பது. நோன்பு வச்சா நாம் என்ன செய்வோம், உமிழ் நீரை முழுந்தாம் என்ன செய்வோம், நாம் துப்பி கொண்டிருப்போம், அதனால் சளி நீங்கும் என்று சொன்னார்கள் சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள் ஒஸ்ஸிவாக், மிஸ்வாக் நீங்கள் செய்வதனால் உங்களுடைய தொண்டைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சளியை நீக்குவது என்பது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு மனன சக்தி குறைவாக இருக்குமேயானால் நீங்கள் செய்யக்கூடிய மிஸ்வாக்கின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனன சக்தி அதிகமாகும் என்று சொல்வார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அடிக்கடி நீங்கள் ஒரு ஆயத்தாவது குர்ஆனை நீங்கள் ஓதுங்க, திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், உங்களுக்கு மனன சக்தி அதிகமாகும் என்பது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சளியை நீக்கும் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன்னல் குலூப தஸ்தஉ, கல்பு இருக்குத துரு பிடிச்சி போய் இருக்குது, துரு பிடிச்சிருக்கு, கமா தஸ்தவுல் ஹதீத்னு சொன்னாங்க, இருப்பு எப்படி துரு பிடிச்சி இருக்குதோ அதே போன்று உங்களுடைய இருதயங்கள் துருப்பிடிச்சு இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள்லாம் கேட்டாங்க, ஒமா ஜிலாவுஹா யா ரசூலல்லாஹ், அதை பாலிஷ் பண்ணுறது எப்படி, அந்த கல்பை சுத்தப்படுத்துறது எப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாயிரும், நிஃபாக் என்ற சொல்லக்கூடிய நயவஞ்சக தன்மையை விட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை கண்ணியமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை யாரால கொண்டு வர முடியுமா, குர்ஆன் அப்போ சவாலிட்டது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால். சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினா, குல்ல இன்ஜி தமஅதில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமித்லி ஹாதல் குர்ஆன், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் சேர்ந்து
இது போன்ற ஒரு குர்ஆனை நபியே நாயகமே கொண்டு வர முடியுமான்னு நீங்க கேளுங்க. கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் இது போன்ற ஒரு குர்ஆனை அவர்களால் கொண்டு வரவே முடியாது. சரி, குர்ஆன் பத்து சூறாவையாவது கொண்டு வர முடியுமா என்று நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அரபியில ரொம்ப பாண்டித்துவம் பெற்றவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், இலக்கணத்தில் பாண்டித்துவம் பெற்றவர்களிடத்தில் கேளுங்கள், இது போன்ற ஒரு பத்து சூறாக்களையாவது கொண்டு வர முடியுமான்னு கேளுங்க. கேட்டா அதுவும் அவர்களால் முடியாது. இருக்கக்கூடிய பத்து சூறாக்களையாவது அவர்களால் கொண்டு வர முடியாது. ஒரு சூறாவையாவது அவர்களால் கொண்டு வர முடியுமா என்று கேளுங்கள். அப்படி கேட்டால் அதுவும் அவர்களால் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினா என்ற உயர்வான ஒரு ஆயத்தை இறக்கி என்ன செஞ்சாங்க தெரியுமா, கஅபத்துல்லாஹ் அதை ஒட்டி வச்சிட்டார். இது போன்ற ஒரு குர்ஆனை யாராவது கொண்டு வர முடியுமான்னு கேட்டார். யாராலும் கொண்டு வர முடியாது, யாராலும் கொண்டு வர முடியவில்லை. இலக்கியம் நிறைந்த, அற்புதம் நிறைந்த ஒரு ஆயத்தில் பல கருத்துக்கள் பொதிந்திருக்கக்கூடிய இது போன்ற ஒரு ஆயத்தை யாராலும் கொண்டு வர முடியாது. பதில் எழுதினார்கள், மாஹாதா கலாமுல் பஷர், ஹாதா கலாமு ரப்பி, இது மனிதனுடைய பேச்சு அல்ல, அது இறைவனுடைய பேச்சு. இது போன்ற ஒரு குர்ஆனை யாராலும் கொண்டு வர முடியாது என்றுதான் எழுதப்பட்டது. ஆனால் அபு ஜஹில் என்று சொல்லக்கூடிய மடையன் என்ன செஞ்சான் தெரியுமா, இன்னா அத்தைனா கல் கௌதன் எழுதிக்கிறான், இன்னா அத்தைனா கல் ஜவாஹிர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, முத்துக்களை நாம் அன்பளிப்பா கொடுத்தோம். கௌசர் என்று சொல்றான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா. அது போன்ற ஒரு இலக்கியத்தை யாராலும் சொல்ல முடியாது. அபுல் ஹிக்கமாக இருந்த அந்த அபு ஜஹல் இப்போது நாம் சொல்லக்கூடிய அபு ஜஹலாக மாறியதின் காரணம் குர்ஆனுக்கு அவன் என்ன செஞ்சா, மறுப்பு தெரிவித்ததால். இது போன்ற ஒரு ஆயத்தை நாள் கொண்டு வர முடியும் என்று சேலஞ்சு விட்டதால, சவால் இட்டதின் காரணத்தினால் அவன் மிகப்பெரிய மடையனாக ஆகினான் என்ற செய்தி வரலாற்றில் ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கை, குர்ஆன் வசந்த வாழ்க்கை என்ன சொல்லுது குர்ஆன், எது அது குர்ஆன் அடிப்படையில் நம்ம நடந்துட்டாலே போதுமானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒலா குர்ஆன் அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுவான், ஒலா தக்துலு ஔலாதகும் ஹஷ்யத இம்லாக், உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து நீங்கள் கொலை செஞ்சுறாங்கன்னு சொன்னார். குழந்தைய வரும், நம்ம குழந்தைய யாராவது மூத்தாக்குமா, அப்படி இல்லை, யாரையும் நாம் கொலை செய்வோமா, இல்லை. அது எப்போ ஆப்போம், கருவறையில் இருக்கும்போது இதுமேல இனி குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ, இது குழந்தைக்கு நம்ம தேவையில்லை, நாம் கொஞ்சம் காலம் தாழ்த்த வேண்டிதான், பிற்காலத்தில் கொஞ்சம் தள்ளி போடணும் என்பதற்காக வேண்டி குழந்தையை நீங்கள் கொலை செய்து விட்டால், குழந்தையை நீங்கள் அழித்து விட்டால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த இதன் அடிப்படையில் நடந்தாலே போதுமான. சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். சில அமல்களை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறான், சில விஷயங்களை அது பக்கத்திலே நெருங்கிடாத, நெருங்கி விட்டால் நீ மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டும் சொன்னாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொன்னா, இன்னஹு கான ஃபாஹிஷா, அது அருவறுக்கத்தக்கது, நீங்கள் சேர்ந்து விட்டால் குனிந்த தலையை உங்களால் தூக்க முடியாது என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் அடிபட்டுட்டான் அவன், அதில் ஒருவன் மாட்டிக்கொண்டால் குனிந்த தலையை அவனால் தூக்க முடியாது. எனவே சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஆயத்தின் அடிப்படையிலே நீங்கள் விபச்சாரத்தில் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் சொல்வான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்குனா, வட்டி என்ன செஞ்சா அல்லாஹ் ஹராமாக்குனா. இப்போ எல்லாருமே சில ஆட்கள் என்ன செய்யா, வட்டியே வியாபாரமாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்குறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனுஷன் ஒரு திர்ஹம் வட்டி வாங்கினானோ அல்லது வட்டியை கொடுத்தானோ, நம்முடைய தமிழ் இந்தியாவுடைய கணக்கு அமைப்பில் பார்த்தா ஒரு ரூபா வட்டியை வாங்கினானோ அல்லது வட்டியை கொடுத்தானோ, அவன் தன் தாயை 33 தடவை விபச்சாரம் செய்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ பெரிய குர்ஆன் நம்முடைய நல்லதுக்காகனு சொல்லி, இப்போ பாருங்களேன், எத்தனையோ பேர் வட்டியில் ஈடுபடுவதின் காரணத்தினால் வட்டி குட்டி போட்டு என்ன செய்து தன்னுடைய உள்ள குடும்பத்தையே அழித்து போய் விடுகிறது, கேவலமாக ஆகிவிடுகிறது. எவ்வளோ அது வட்டியினால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாருங்க. குர்ஆன் வசந்தத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நலவை தான் சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது நஷ்டமா நீ நடந்தா நாளைக்கு மாஷல்ல நீ அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக போகிறாய். அல்லாஹ்வுக்கு எந்தவித கஷ்டமோ கவலையோ நீ படுகின்ற இதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் சொல்றானா, அதை நீ செயல்படுத்தினால் உன்னுடைய வாழ்க்கை
அது வசந்த வாழ்க்கையாக அமையும் என்பதின் காரணத்தினால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவான். சொன்னார்கள், மீண்டும் அல்லாஹ் ஆயத்தில் சொல்வான், வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். யதீம்களுடைய பொருளை நீ என்ன செஞ்சிடாத, நெருங்கிறாதப்பா. யதீம்களுடைய பொருளை நீ நெருங்கிறாத. அப்படி நெருங்கிவிட்டால் நிச்சயமாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை கடுமையாக நிச்சயமாக மாஷரிலே பிடிப்பான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க, ஒபில் வாலிதைனி அஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஒபில் வாலிதைனி அஹ்சானன் ஒபிதில் குருபா ஒல் யத்தாமா ஒல் மசாகினி ஒல் ஜாரிதில் குருபா. அதெல்லாம் சொல்லுவான், எத்தீம்களை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்க, மிஸ்கின்களோடு அன்போடு நடந்து கொள்ளுங்க, அப்படிலாம் சொல்லிவிட்டு அண்டை வீட்டார்களோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதன் அடிப்படையில் நடந்தாலே உங்களுக்கு போதுமானது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்பட வேண்டும் என்றால் இது போன்ற பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். மீண்டும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, அடுத்தவன் குறையை நீ துருவி துருவி ஆராயன்னு சொல்வான் அல்லாஹ். அப்படி ஆய்வு செய்தால் அது உனக்கு தான் கஷ்டம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா இருந்தான், பெரும் மகனார். அவங்ககிட்ட வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் வந்து என்ன செஞ்சார், யாசகம் கேட்டார் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலாண்ட, ஒரு சின்ன வயசுக்காரர் வாலிபர். அப்போ ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க மனசில், இவர் ஒரு வாலிபர், ஒரு வயசான சின்ன வயசுக்காரர் தான், நல்லா உழைத்து சாப்பிட வேண்டும் தானே, அடுத்த விடத்தில் பிறரிடத்தில் யாசகம் கேட்க வேண்டிய அளவிற்கு இவர் ஏன் இவ்வளவு பலகீனமாக போய்விட்டார் என்று மனதளவில் நினைக்கிறாங்க. யார், ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா. வந்தவங்க யாசம் கேட்கல, அப்படியே போயிட்டார். இரவுல ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா தூங்குறான். தூங்கும் போது ஒரு கனவு காண்றான். கனவு காணும்போது ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டுல மனித இறைச்சிகள் வைக்கப்பட்டிருக்குது, அது மூடி இருக்குது, அதை திறந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா தூக்கத்திலேயே சொல்றாங்க, கனவுலேயே சொல்றாங்க வந்தவரிடம், இது ஹராம் அல்லவா, இது மனிதனுடைய இறைச்சி அல்லவா, இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று எனக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள். அவங்க சொன்னாங்களா, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்ன, எப்போ சாப்பிட்டேன், நான் யாரும் எந்த சாப்பிட்டதல்லவே, சாப்பிட்டது இல்லையே என்று சொன்ன போது, இல்லை, இன்ன மனிதர் உங்களிடத்தில் யாசம் கேட்டு வந்த போது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் என்ன நினைத்தீர்கள் என்று கேட்ட போது, என்ன செய்வது, நான் அவர்களுடைய அவர்களுடைய யதார்த்த நிலையை தான் நான் நினைத்தேன் என்று சொன்ன போது, இல்லை, அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது என்று சொன்ன போது, தூக்கத்தை விழித்தவர்கள் செய்தான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலாஹு. நேராக அந்த மனிதரை சந்திக்க நாடினால், அவர் ஒரு நாடோடி, எங்கே சந்திப்பது பார்த்தால் பல இடங்களில் தேடி ஒரு நாள் அவர்களை கண்டுபிடித்தார்கள். ஒரு ஆற்றங்கரையில் அந்த மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சைனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அவர்களை நெருங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்ற சலாத்தை மட்டும் சொல்றாங்க ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலாஹு. உங்களை பற்றி நான் குறைவாக நினைத்ததின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு ஒரு கனவை படிப்பினை ஏற்படுத்தினான் என்று சொல்வதற்கு வெக்கம். ஏனென்றால் சொல்வதற்கு பிரஸ்டீஜ், அதாவது கௌரவ குறைச்சலாக அவர்கள் நினைக்கவில்லை. சொல்வதால் நாம் ஒரு இறைநேச செல்வரை குறைவாக நினைத்து விட்டோமே என்று ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலாஹு சொல்வதற்கு யோசித்து அப்படியே அவர்களுக்கு முன்னால் நிற்கின்ற நேரத்தில் அந்த மகான் சொன்னார்களா, யா ஜுனைத், பேரை கூட்டு சொல்கிறான், யா ஜுனைத், இனிமேல் அவ்வாறு என்ன நினைக்கக்கூடாது. என்ன, ஓரளவு நான் உங்கள்கிட்ட யாசம் கேட்டு வந்தானா, கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லை நீங்கள் எப்படி குறை காணுவீங்க, இன்று இரவு உங்களுக்கு கனவுல வந்தாங்களா, மனித இறைச்சி நீங்கள் சாப்பிடுவதை போன்று கனவு கண்டு பயந்து போயிட்டாங்க. சரி, நான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா, இனிமேல் நாம் யாரையும் இனிமேல் குறை சொல்வதோ, யாருடைய குறை அவங்க ஆய்வு செய்வதில்லை, நம்மை போன்ற அல்ல, அவங்க முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவங்க தான். என்றாலும் கூட அவர்கள் சத்தியம் செய்தார்கள், மனதளவிலும் கூட யாரையும் நான் துருவி துருவி அவர்களுடைய குறைகளை நான் ஆய்வு செய்ய மாட்டேன் சொன்னாங்க. ஏனென்றால் ஒரு மனிதன் புறம் பேசுவது விபச்சாரம் செய்வதை விட மிக கொடியது என்று சொல்வார்கள் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நான் சத்தியம் செய்தேன், இது போன்ற ஒரு காரியங்களில் நான் ஈடுபடுவதில்லை என்று நான் சத்தியம் செய்தேன் என்று சைனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக குர்ஆன் ஒரு மனிதனுக்கு வசந்த வாழ்க்கையை தான் ஏற்படுத்து சொல்வார்கள். வசந்த வாழ்க்கையில யாருடைய வசந்த வாழ்க்கையை குர்ஆன்ல அதிகமா சொல்றாங்க, நபிமார்களுடைய சரித்திரத்தை தான். நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போனால் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும் வசந்த வாழ்க்கை தான். சைதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதல்ல அல்லாஹ் படைக்கிறான்,
படைக்கும் போது சொல்றான் அல்லாஹ் சொல்ல போறா, வ இது கால ரப்புகலில் மலாயிக்கதி இன்னி ஜாயினும் ஃபில் ஆர்தி கலீஃபா, ஒரு நான் பிரதிநிதியை, ஒரு ஹலீஃபாவை, நான் ஒரு மனிதரை நான் படைக்க போறேன்னு சொன்ன போது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, மலக்குமார்கள்லாம் சொன்னாங்க, காலு அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்பிகுத்திமா, அவங்களே ஆள் நீ படைக்க போற, மனித வர்க்கத்தையே நீ படைக்க போறா, முதல் படைப்பே அதுதான், ஆதம் நபியை தான் அல்லாஹ் படைக்க போறான். அப்போ கேட்கறாங்க மலக்குமார்கள் எல்லாம், ரப்பே நீ அவர்களையா நீ படைக்க போகிறாய், சதாம் உலகத்தில் வாழும் போதெல்லாம் ஃபசாதையும் பூமியின் ரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த மனித வர்க்கத்தையா நீ படைக்க போகிறாய். இங்க ஒரு செய்தி நாம் நினைவுபடுத்தணும், மனித வர்க்கத்தை படைக்க போகிறாயா என்று கேட்கும் பொழுது இங்க சதாவும் ஃபசாதை உண்டாக்கக்கூடியவர்கள், ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் நாம் இப்படி ரத்தத்தை ஓட்டுவோம் என்று, உலகத்தில் இருக்கும் போதே ஃபசாதை கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் என்று எப்படி தெரியும்? முதல் படைப்பு. இதற்கு தஃப்சீரில் விளக்கம் சொல்வார்கள் இமாம்கள், விளக்கம் சொல்லும் பொழுது அன்றைய காலத்தில் மலக்குமார்களுக்கு முன்னால் ஒரு மனித வர்க்கம் இருந்துச்சான், அவங்களும் இது மாதிரி சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தாங்க, எனவே அவர்களை பார்த்த மலக்குமார்கள் இது போன்ற மக்களை நீ படைக்காத என்று சொன்ன போது சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரப்பே உங்களை நான் தஸ்பீஹ் செய்கிறேன், உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை நாங்கள் புகழ்கிறோம் அப்படின்னு சொன்ன போது அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அஅலமு மா லா தஅலமு, நீங்கள் எல்லாம் அறியாதவற்றை நான் அறிகிறேன், எனவே எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தில் அந்த ஆயத்தின் மூலமாக மனித வர்க்கத்தை வெளியே கொண்டு வந்தான். முதல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது கையிலிருந்து ஒரு படைத்த ஒரு படைப்பாக செய்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தான். இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான புனித புகாரி ஷரீபிலே சொல்லி காட்டுவார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலகல்லாஹு ஆதம வதூலுஹு சித்தூன ஜிராஅன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தான். எப்படி படைத்தான் தெரியுமா? 60 மூலமாக என்ன செஞ்சான், அவர்களுடைய ஹைட்டுக்கு தக்கன அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 60 மூலமாக படைத்தான். படைச்சுட்டு சொன்னான், இதை ஏன் இருந்த செய்தி நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்றால், நபிமார்களுடைய வாழ்க்கையே வசந்தமான வாழ்க்கை. குர்ஆனில் எல்லா நபிமார்களையும் பற்றி அவன் சோபனமாகவே சொல்கிறான், இந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி அடைவீர்கள், இந்த நபிமார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக அமையும் என்று சொன்னதின் காரணத்தினால் ஒவ்வொரு நபிமார்களும் குர்ஆனில் எப்படி இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இந்த செய்தியை பதிவு செய்வேன். சொன்னார்கள், எங்களுடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறான், செல்லுங்கள் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், நீங்கள் யாரை முதலாவது நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த வானவர்களை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஆதம் நபி முதலாவது பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? சலாம் தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாம தான் முதல்ல சொன்னார். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாமு பரீஉம் மினல் கிபர், யார் சலாமை முந்தி சொல்கிறார்களோ, இவன் சொல்லணும் இவர் சொல்லணும் நாம் எதிர்பார்க்க கூடாது, நாமும் சலாமை முந்தி சொல்கிறோமா? உயர்ந்தவர்கள் தான் தாழ்ந்தவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற கர்வம் நமக்கு தேவையில்லை. சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாமை யார் முந்தி சொல்கிறார்களோ, அஸ்ஸலாமு பரீஉம் மினல் கிபர், பெருமையை விட்டும் நீங்கி விடுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேச ஆரம்பிக்க முன்னால் நீங்கள் சலாத்த சொல்லுங்க அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது பேசிய வார்த்தை என்னவென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக என்று மலக்குமார்களை பார்த்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன போது மலக்குமார்கள் எல்லாம் அந்த புது முகத்தை பார்க்கிறார்கள், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பை பார்க்கிறார்கள். சொன்னார்கள் மலக்குமார்கள், இந்த செய்தியை புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்களுக்கு சலாம் சொன்ன போது வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று நினைச்சாங்க.
மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபகுல்லு மையதுஹுலுல் ஜன்னத் அலா சூரத்தி ஆதம், யாரெல்லாம் வாழ்கிறார்களோ இனி வாழ இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாளை மஹ்ஷரிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் தான் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருமே நம்ம எப்படி யாருடைய முகத்தில் பிறந்தாலும் சரி, எந்த சாயலில் இருந்தாலும் சரி, நாளைக்கு சுவர்க்கத்தில் நுழையும் போது யாருடைய அதாவது நீளத்தாலும் அகலத்தாலும் முகத்தோற்றத்தாலும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்று நாம் நுழைவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதல்ல நுழையக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்தை சுவர்க்கமே பற்றிய குர்ஆனில் பல ஆயத்துகள் சொல்லுது, ஒனாதா சஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா, அப்படி ஒனாதா சஹாபுல் ஜன்னா, இப்படி பல ஆயத்தில் பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். முதல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா சூரத்தில் கமரி லைலத்தில் பத்ரு. முதல்ல சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவங்க எப்படி நுழைவாங்க தெரியுமா? அழகான சந்திர பிரகாசத்தை போன்று நுழைவார்கள். ரெண்டாவது அதுக்கு அடுத்து நுழையக்கூடியவங்க கௌகபின் துர்ரியும் ஃபிஸ்ஸமாஇ இதாஆ, அதாவது நட்சத்திரம் மின்னுகின்ற அளவிற்கு அழகு நிறைந்தவர்களாக இரண்டாவது செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாம் எப்படி நிற்பார்கள் தெரியுமா? மலம் ஜனம் கழிக்கவோ அல்லது துப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது மூக்கு சிந்துவதோ எதுவுமே இல்லை. இப்படியே புகாரி ஷரீஃபில் மூக்கு சிந்துதலும் கூட இல்லை. மாத்திரமல்லாமல் அங்கே அவர்களுடைய வியர்வை இருக்கிறது அல்லவா, கஸ்தூரியை விடவும் நறுமணம் மிக்கதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். அவர்கள் தலையை வாருவதாக இருந்தால் தங்க சீப்புகளால் தலையை வாருவார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சுவர்க்கத்தை நினைவு கூறக்கூடிய சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் சொல்வார்கள், அலா சூரத்தி அபீஹிம், அவர்களுடைய ஒவ்வொரு மக்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்ற தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். சித்தூனதிரான், முதல்ல 60 மூலம் இருப்பாங்களாம், 6 மூலம் 60 மூலம் இருப்பார்கள் சொல்லிவிட்டு ஃபிஸ்ஸமாஇ, அவர்களுடைய மனைவிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம், ஹூரின் பெண்கள்லாம் நமக்கு அமையக்கூடிய ஹூரின் பெண்கள் எல்லாம் வானத்தில் முட்டக்கூடிய அளவிற்கு உயர்வாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸா, கியாமத்து நாள் எப்போது வரும்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஒய் நஸ்ஸிலுல் கைத, மழை எப்பொழுது பொழியக்கூடும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒய் அலமு மாஃபில் அர்ஹாம், அதாவது வயிற்று அதாவது வயிற்றில் என்ன குழந்தை இருக்கிறது என்பது யாராலும் சொல்ல முடியாது. இப்போது சொன்னால் ஸ்கேன் பார்த்தா உடனே தெரிஞ்சுன்னு நினைக்கிறாங்க, அது அல்ல. வயிற்றில் நுத்ஃபாவாக இந்திரியமாக இருக்கும்போது என்ன அது ஒரு சதை கட்டியாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஒயாலம் மாஃபில் அர்ஹாம் ஒமா ததிரி நஃப்ஸும் மாதா தக்சி புகதா, நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒமா ததிரி நஃப்ஸும் பி ஐ அருளின் தமூத்து, எந்த இடத்தில் யாருக்கு எப்போது மௌத்து வரும் என்பது அதுவும் தெரியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அதை அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலி அல்லாஹு தஆலா புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி, அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலி அல்லாஹு தஆலா வந்து கேட்குறான், நான் 3 கேள்வி கேட்பேன் யா ரசூலல்லாஹ், இன்னி ஸாயிலுக அன் ஸலாதின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபியும், நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு நபியை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் நபி என்று இருக்குமையானால் கேட்கக்கூடியவங்க யார்? அப்துல்லா இப்னு சலாம் ரலி அல்லாஹு தஆலாவும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் கேட்கப்படக்கூடிய கேள்வி, இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நபிதான் என்று நான் நிச்சயமாக கபூல் செய்து விடுவேன், இஸ்லாத்திற்கு நுழைந்து விடுவேன். சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ். முதல் கேள்வி, மா அவ்வளு அஷ்ராதி ஸாஆ, கியாமத்து வரும்போது அடையாளம் என்ன, கியாமத்துடைய அடையாளம் என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள். தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா அவ்வளு தாமி யக்குலுஹுல் ஜன்னா, சுவனத்தில் முதல் உணவு என்னான் கேட்டான். முதல் உணவு மனிதன் சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்னான்னு கேட்டான். மூணாவது கேள்வி கேட்டாங்க, ஒமின் ஐய ஷைஇன் என்சி உல் வலது இலா அபிஹி,
பிறக்கக்கூடிய குழந்தை தாயுடைய சாயலிலோ அல்லது தந்தையுடைய சாயலில் இருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தனா அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் அப்துல்லா இப்னு சலாம் அவர்களே, இப்போதுதான் ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எனக்கு விளக்கம் தந்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்டீர்கள் மா அவ்வலு அஷ்ராத்தி ஸா, கியாமத்து நாளுடைய அடையாளம் என்ன என்று கேட்கிறீர்கள், அப்படிதானே? ஃபனாருன், கியாமத்து நாளில் என்ன செய்யுமா, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு பிண்டம் ஏற்படுமா, நெருப்பு பிளம்பு ஏற்படும், மிகப்பெரிய ஒரு நெருப்பு. அது என்ன செய்யும் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி, மினல் மஷ்ரிகி வ இலல் மக்ரிபு, அதாவது மஷ்ரிக், அதாவது கிழக்கிலிருந்து நம்மை மேற்கு ஒன்றாக சேர்க்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிழக்கிலிருந்து நம்மை என்ன செய்யும், ஒன்றாக அப்படி திரட்டி மேற்கிழப்பு எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நாளில் கியாமத்துடைய அடையாளத்தை ஒரு நெருப்பு உண்டாகும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது சொன்னார்கள், நீங்கள் கேட்டீர்கள் ஒமா அவ்வளவு தாமின் யக்குலுகுல் ஜன்னா, சுவனத்தில் முதல் உணவு சாப்பிடக்கூடிய உணவு என்ன நீங்கள் கேட்குறீங்க, அது என்ன உணவு தெரியுமா, மீன் சினைன்னு சொன்னாங்க, கபித ஹூத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீனுடைய சினையை தான் முதலாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமின் ஐயி ஷைன் யன்ஸிஉல் வலது இலா பிஹி, ஏன் ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் அவன் தந்தையுடைய சாயலிலோ அல்லது தாயுடைய சாயலிலோ இருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள். சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த குழந்தைக்கு தன்னுடைய தந்தையுடைய அந்த இந்திரியம் விந்து அணுக்கள் முந்துகிறதோ அதன் மூலமாக அவன் தந்தையுடைய சாயலிலும், எந்த இடத்தில் பெண்ணுடைய கருமுட்டை முந்துகிறதோ அங்கே நீர் முந்துகிறதோ பெண்ணுடைய சாயலிலும் வருவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நாம் எல்லாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தோன்றலில் நாம் வந்தவர்கள் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் சைனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வான் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க, ஒகுல்னா யா ஆதம் முஸ்குன் அந்த ஒ ஜவுஜுகள் ஜன்னத்தை ஒகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா, எல்லாத்தையும் நீங்கள் எது வேண்டாலும் சாப்பிடுங்க, ஆனால் ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை, இந்த ஒரு மரத்துக்கு மத்தியில் என்ன செஞ்சுருக்காங்க, நெருங்கிறாதீங்க என்று சொல்லிச்சான். அதை நெருங்கினாங்க மஸூமிங்கள், பொதுவாக நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், நாம் நபிமார்கள் இது செஞ்சுட்டாங்களே தப்பு செஞ்சுட்டாங்க நம்ம நினைக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டாங்க. இதை புகாரி ஷெரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை சாப்பிட்ட போது ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சைனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த ஆதம் நீங்கள் ஆதம் தானே கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க, அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூசா நபி கேட்குறாங்க, நீங்கள் ஆதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அல்லதி அஹ்ரஜத்துக்க ஹதீஅத்துக்க மினல் ஜன்னா, நீங்கள் செஞ்ச தப்புனால தானே, நாம அவங்க நபிமார்களே அவங்க செஞ்சாங்க தப்புன்னு சொன்னால் நம்மை பொறுத்தவரையும் அது தப்பே அல்ல. சொன்னார்கள், நீங்கள் செஞ்சதுனால தானே நம்ம இந்த துனியாவுக்கு வந்துட்டோம், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நல்லதாக இருந்துக்குமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த மூசா கேட்டான், ஆமாம் நீ மூசாவா கேட்டாங்க, யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீ மூசா தானே, ஆமாம் நான் சாப்பிடுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னேன், நான் சாப்பிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ அவங்க சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அலா அம்ரின் குத்திர அலைய கபில அன்முகலக்க, என்ன படைக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய தௌராத்தை எல்லாம் படைச்சிட்டான், அது தெரியுமா, உங்களுக்கு அருளப்பட்ட தௌராத்து வேதத்தை அல்லாஹ் படைச்சிட்டான். இந்த செய்தி யார் சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீது புகாரி ஷெரீஃபில் 3409வது ஹதீது இடம்பெற்ற செய்தி கேட்கிறார்கள், தௌராத் என்னை படைப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டது மூசா, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செஞ்சானோ அதை தான் நான் செஞ்சேன், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன பின்னால் சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, மூசாவை என்னுடைய தந்தை ஆதம் வென்றுவிட்டார், விவாதத்தில் வென்றுவிட்டார்கள் என்று இரண்டு முறை சொன்னதாக புனிதமான புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோமையனால் அதுதான் குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கையாக அது அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை. நாம் தொடர்வோம் செய்தா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்ன ஆன சித்தீகன் நபியா வரஃபனாஹு மக்கானன் அலியா, நாம்
மூசா நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபியே நாயகமே நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர்கள் உண்மையாளியாகவும் நபியாகவும் இருந்தார்கள். வரஃபனாஹு மகான நலியா, நாம் அவர்களை வானுலகிற்கு உயர்த்தி விட்டோம். வானுலகிற்கு யாரை? நாம் இத்ரீஸ் நபியை உயர்த்தி விட்டோம். இத்ரீஸ் நபி யார் தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுடைய பாட்டனார். நாம் நினைக்கிறோம் நூ நபிக்கு பின்னால் வந்தவங்க நினைக்கிறோம் இத்ரீஸ் நபி, ஆனால் புகாரியில் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பூட்டி அப்பா தான் யார்? சைதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க சொன்னால் அவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய சுவர்க்கத்தை பார்க்கறதுக்காக வேண்டி போனாங்க. உரஃபானா மக்கான நடிகா சுவர்க்கத்துக்கு போனாங்க. யா அல்லாஹ், நீ படைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நான் பார்க்க வேண்டும் ரப்பே என்று சொன்ன போது பார்ப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இன்று வரையிலும் பார்த்து முடியவில்லை, அப்படி அளவுக்கு அது பிரம்மாண்டமானது. பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா நீங்க பார்த்துட்டீங்களா, வெளியே வாங்கினேன்னு சொன்ன போது சொன்னார்கள் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹுவே என்னை படைத்த ரப்பே அர்ஹமுர் ரஹீம் என கிருபையாளனே, நீ தந்த நியமத்தை திருப்பி கேப்பியா ரஹ்மானே, எனக்கு இந்த இடத்துல நீ பார்க்கணும்னு உத்தரவிட்டா நான் பார்த்துட்டு இருக்க இதுவரையில முடியல ரஹ்மானே, என்னை வெளிப்படுத்தாத என்று நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சிறந்த மா மனிதராக இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னால் சைதா ஸீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னால் சைதா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள் என்ற செய்தியும் வரலாற்று இடம்பெற்றிருப்பது நாம் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து நாம் பார்ப்போமேனால் அபுல் பஷரு தானி, இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்பட்ட சைதா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்வான் ஃபலபித, குர்ஆனே நாம் எடுத்து குர்ஆன் வசந்த வாழ்க்கை என்பதால், குர்ஆன் கூறும் வசந்த வாழ்க்கை என்பதால், குர்ஆனில் வசந்த வாழ்க்கைக்கு தகுதியான நபிமார்கள் என்று தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எனவே சைதா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்வான் அவங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி சொன்னான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான். என்ன சொன்னா, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் ரசூலாக ஒரு நபியாக நாம் அனுப்பினோம். அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எச்சரிக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபியாக இருந்தார்கள். மாத்திரமல்லாமல் மக்களிடத்தில் அவர்கள் சென்று சொன்னார்கள் அல்லா தபுது இல்லல்லா, நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வழிபடக்கூடாது. இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யோமின் அலீம், அப்படி நீங்கள் மீறி நடந்தால் மிகப்பெரிய அந்த பயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அதாபு வர இருக்கிறது என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகன் கூட கண்ணான் என்பவன் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டது. சொன்னார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் கப்பல் செஞ்சதே அல்லாஹ்வே குர்ஆன் சொல்வான் வஸ்னாஇல் ஃபுல்க பி அயுனினா வ வஹ்யினா, நம்முடைய வஹ்யின் அடிப்படையில் நம்முடைய பார்வைக்கு முன்னால் நம்முடைய பார்வையிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் கப்பலை என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கப்பல் செய்த பின்னால் மக்களை இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். யாரும் இனசியில் வரையில 950 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட விரலூற்று எண்ணக்கூடிய மக்களை என்ன செஞ்சாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னா இதுக்கு மேலே நீங்கள் பொண்ணு தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப அதிகமான தொல்லைகள் தருகிறார்களா? மகனே இப்போ பார்க்குற வாப்பா அம்மாவுடைய சொல்ல மீறி இருக்கக்கூடிய மக்களை தான் நாம் பார்க்கிறோம். சொன்னார், அவர் சொன்னா நான் வர முடியாது, ஏதாவது வெள்ள பிரளயம் ஏற்படுமேயானால் ஒஹிய தஜ்ரி பிஹிம் ஃபி மௌஜின் கல்ஜிபால், நான் மலை குன்றுக்கு மேல் நான் ஏறிக்கிடுவேன், ஒன்றும் உங்களுடைய ரப்பால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அல்லாஹ் சொல்றா இல்லா மர் ரஹீம் கால சஹாபி, அந்த ஆயத்தில் சொல் இல்லா மர் ரஹீம், அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் இருக்குமேயானால் அவர் எங்கே தப்பித்துக் கொள்ள முடியும்? சொன்னாங்க அல்லாஹ்
ஏறிங்க அப்படிங்க. அப்போ அல்லாட்ட முறையிட்டாங்களா நபி நூஹ் அலைஹி ஸலாத்து ஸலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை சொன்னாங்க, ஃபகால ரப்பி இன்ன புனி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக்கு வ அந்த அஹ்கமுல் ஹாகிமி. ரப்பே, நீ என் மகனை பற்றி, என் மகன் அவன் பாதிக்கப்பட போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, நீ கொடுத்திய வாக்கு உங்களுடைய உம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்போம், சொன்ன வாக்கை நாம் நிறைவேற்றுவோம். இப்போ அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், ரப்பே என்னுடைய மக்களை நீ பாதுகாத்து, நீ மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கிறாய், ஹாக்கிமீனாக இருக்கிறாய் என்றெல்லாம் அல்லாஹ்வை சொன்னார். அப்போ அல்லாஹ் சொன்னா, காலையா நூஹ், நூஹே நீ என்ன, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் பிள்ளையே இல்லைப்பா அவன், இன்னஹு அமலுன் கொயிறு சாலி, எந்த நல்ல வணக்கம் அவன்கிட்ட இல்லை, நீ ஏறி போயிட்டே இரு, அவனை நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை இழந்தவர்களாக கப்பலில் ஏறி சென்றார்கள். ஏன் காரணம், தன்னுடைய தந்தையின் சொல்லை மீறியதின் காரணத்தினால். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது ஒரு நபி என்றும் கூட அவனுடைய அவர்களுடைய சொல்லை தன்னுடைய மகன் என்றும் கூட பாதுகாக்கப்படவில்லை. காரணம், நபியை அதை ஏற்றுக்கொள்ளாதன் காரணத்தினால். உதாரணத்துக்கு ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய மகன் ஹாபில் காபில் இருந்தான், ஹாபில் இருந்தாங்க பெரிய ஒரு சீதேவியானவங்க. காபில் என்ன செஞ்சா, ஹாபிலை கொண்டுட்டார். கொன்ற போது ஹாபிலுடைய உடலை என்ன செய்ய, அப்படியே கிடக்குது பாலை வனத்தில் கிடக்குது. என்ன செய்யறது, ஹாபிலை எப்படி பாதுகாப்பது? உடனே அல்லாஹு ஜல்ல ஷானு முதல் கொலை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மண், முதல் கொலையே அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொலையே யார் செஞ்சா, காபில் தான் செஞ்சா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மூத்த மகனாராகிய ஹாபிலை கொலை செய்தவர் காபில். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அவங்களுடைய உடல் பாலை வனத்தில் கிடக்கு. அல்லாஹுடைய இறைநேச செல்வர் இல்லையா, உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான், ஃபபஅதல்லாஹு குராபன் யபஹது ஃபில் ஆர்த். காக்கை என்ன செஞ்சான், அல்லாஹ் அனுப்பி விட்டான். அல்லாஹ் காக்கை அனுப்பி அதன் மூலமாக அதை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று நமக்கு முதல் படிப்பினை தந்ததே ஒரு காகத்தின் மூலமாக. இன்று நாம் சொல்லவில்லை, குர்ஆன் வசந்த வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. குர்ஆனின் மூலமாக தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஏற்படுத்தினார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களும் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வரம்பு மீறி நடக்காதீர்கள் என்று சொன்னால் யாரும் கேட்கறதில்லை. அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். யாரை பற்றி தெரியுமா, ஷைத்தானை பற்றியும் தஜ்ஜாலை பற்றியும் என்ன செஞ்சாங்க, செய்தியை சொன்னாங்க. எல்லா நபிமார்கள், என்னுடைய தந்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் கூட தஜ்ஜாலை பற்றி என்ன செஞ்சாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. நான் சொல்றேன், இந்த வரையிலும் யாரும் சொல்லாத ஒன்றை யார் சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்ற செய்தி, இதுவரையிலும் எந்த நபிமார்களும் சொல்லாத ஒன்றை தஜ்ஜாலை பற்றி நான் சொல்கிறேன், இன்னஹு அவர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஒற்றை கண் உள்ளவன். தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு அவருன், அவன் ஒற்றை கண் உடையவன், எந்த நபிமார்களும் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு ஒரு செய்தியை, புனிதமான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் நபியை பற்றி சொல்லுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3339 புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி ஹதீது சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளில் நாளைக்கு மாஷர்ல வருவாங்க. இந்த செய்தியை யார் சொல்றா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பானா, ஹல் பல்லகத, அல்லாஹ் கேட்கிறான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கௌமுகளை பார்த்து கேட்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறான், ஹல் பல்லகத நூஹ் அவர்களே, நீங்க உங்களுக்கு நாம் எதை சொன்னோமோ அதை மக்களுக்கு எத்தி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். இதை யார் சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ கால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நாம் யாரா, நீ எனக்கு எதெல்லாம் சொன்னாயோ அவ்வளவு நான் என்ன செஞ்சிட்டேன், மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ மக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா அவன் சொல்லிட்டானான்னு சொல்லும்போது, நூ நபி உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டார்களா, உங்களுடைய நபியாக வந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டார்களா என்று கேட்கும்போது சொன்னார்கள், அப்படி ஒரு நபியே வரையிலன்னு சொல்லிட்டான். அவன் நூ நபி கூட்டத்தார்கள், அப்படி ஒரு நபியே வரையில, அப்படி ஒரு எச்சரிக்கையும் செய்யலன்னு சொன்னார். உடனே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரொம்ப கவலைப்பட்டார். என்னடா, நாம் வந்த மக்களுக்கு 950 ஆண்டுகள் பணிவிடை செஞ்சுருக்கிறோம், மக்களை தாவத் இஸ்லாத்தின் பால் நாம் அழைத்திருக்கிறோம், இப்படி ஒரு நபியே வரவில்லை என்று மக்கள் போய் சொல்கிறார்களே. அதுக்கு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உமக்கு இப்போது யார் சாட்சி சொல்லுவா என்று சொன்ன போது, இப்போது தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், மை யஷ்ஹது லக. இப்போ அல்லாஹ் கேட்குறான் நபி நூஹ்கிட்ட, அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கை விரிச்சிட்டாங்க, இப்போது உமக்கு
உதவி செய்யக்கூடியவங்க யார் என்று சொன்ன போது சொன்னார்கள் நபி நூஹ் அலைஹி சலாத்து சலாம். இந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நபி நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்வார்கள், ஃபயகூலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ உம்மத்துஹு ஃபனஷஹது, எனக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்துகளும் தான் எனக்கு சாட்சி சொல்வார்கள். ஃபனஷஹது, நாம் சாட்சி சொல்வோம் என்று சொன்னார்கள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் நபி வந்தார்களா வரவில்லையா என்று யார் சாட்சி சொல்லுவாங்க? அவங்க மக்கள் அவங்க மறுத்துருவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய மக்கள் நாம் என்ன செய்வோம்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக வேண்டி நாம் சாட்சி சொல்வோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மதன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸி வயகூன அர்ரசூலு அலைக்கும் ஷஹீதா. அதாவது நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய மக்களை நாம் எல்லா உம்மத்துகளுக்கும் எல்லா நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கும் நாம் உங்களை என்னதான் ஆக்கினோம்? மிகப்பெரிய நடுநிலைமையானவர்களாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக்கினோம் என்று சொல்வான் அல்லவா? எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நாம் தான் சாட்சி சொல்வோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். தொடர்வோமையானால் செய்தா நபி நூ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளார் நாம் முடித்துக் கொள்வோம். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் எங்கே உட்கார்றாங்களோ பைலா அந்த இடம்லாம் அதாவது ஒரு பொட்ட பூமியில் இருந்தாங்களாம், காஞ்சி இருக்கக்கூடிய மண்ணில் நபி ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் உட்கார்ந்தாங்களாம். அங்கே எங்கே உட்கார்ந்தாங்களோ ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த இடம் அப்படியே பச்சை பசையில் ஆகிட்டு, அதனால தான் ஹிதர். ஹிதர்ன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பச்சை பசேன்னு இருக்கக்கூடியது, அதான் இயற்கையாக பார்ப்பதற்கு அழகு நிறைந்ததாக இருக்கும். எனவேதான் ஹிதர் என்று பேர் வந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா? அந்த வழியில் வந்த சீனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அபூ வைஃபான் விருந்தாளி இல்லாமல் ஒரு உணவு உண்ணாத நபி யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு மனுஷன் வந்தார், ஒரு சமயம் இப்ராஹிம் நபிகிட்ட வந்து உணவு உண்பதற்காக வேண்டி வயது நிறைந்த ஒரு 70 வயது நிறைந்த ஒரு மனிதர் வந்தார். ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு சொன்னாங்க, வாங்க உட்காருங்க, நான் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி என்ன செய்ய சாப்பாடு கொடுத்தேன், பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இவர் பிஸ்மில்லா ரஹ்மான் இராயின் சொல்ல மறுத்தார். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, பிஸ்மி சொல்லலைன்னா வெளியே போயிருங்கன்னு சொன்னேன், பிஸ்மி சொல்லி தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பிஸ்மி சொல்ல வேண்டிய அவசியம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, நான் எப்படி சொல்ல முடிஞ்சுனேன், அப்படியே நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொன்னா. அப்போ அல்லாஹ் வஹீ அறிவித்தான், என்ன இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய ஹலீல் அவர்களே, 70 வருஷம் அவன் என் பேரையே சொல்லலை, நான் அவனுக்கு உணவு கொடுக்காமே இருந்தேன், ஒரு செகண்டில் நீங்கள் உணவு பேரை சொல்லலைன்னு நீங்கள் விரட்டி விட்டீங்களே. யாழ்லா நீ அர்ஹமுர் ராஹிமி, நீ கிருபையாளன், ஆனால் என்னுடைய உன்னுடைய பேரை அவன் சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய ரிஸ்கை நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ கொடுக்கக்கூடியவன், எல்லோர்களுக்கும் ரஹ்மான் அர் ரஹ்மான்டா என்ன, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ராஹிம் அர் ரஹ்மான்டா, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மோமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் உணவு கொடுப்பான், எல்லாத்துக்கும் கொடுப்பான், கிருபையாளனாக இருக்கிறான். ரஹீம் என்றால் நாளை மாஷரியில் மோமின்களுக்கு மாத்திரம் கிருபை செலுத்தக்கூடியவன் என்று இதற்கு விளக்கம் தருவார்கள் பெருமக்கள். அன்பிற்குரியவர்களே, சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் ஹலீலாக பிரதிநிதியாக நாம் எடுத்துக்கொண்டோம். அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த இடமோ எல்லா நபிமார்களும் நபி நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழியில் தான் எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறார்கள். சொன்னாங்க அவங்க பிறந்த இடம் எதுண்டா, ஊர் ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க பிறந்தாங்க. மூத்த மனைவி அவங்களுக்கு சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம், இரண்டாவதவு தான் சைதா ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கே திருமணம் செஞ்சாங்க. அப்படி திருமணம் செய்த பின்னாலே அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக பிறந்த குழந்தை தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த வழியில் தான் யார் வர்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அதே சமயம் அதற்கு பின்னால் தான் மூத்த மனைவியாக இருக்கக்கூடிய சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நபி இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். பனு இஸ்ரவேல் வேளையில் எந்த நபிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களோ அது இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாகத்தான் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 80 வயதில் ஹத்னா செஞ்சார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சனத்தம் பில் கத்தூம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் 80 வயசுல என்ன செஞ்சாங்க, ஹத்னா செஞ்சாங்க. சொல்லிவிட்டு சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற நேரத்தில் ஒரு பொருள் ஒரு வஸ்து என்ன செஞ்சு தெரியுமா,
அந்த நெருப்பு ஊதிக்கொண்டே இருந்தது. நெருப்பு அணையக்கூடிய நெருப்பாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அது என்ன செய்யும், ஊதிக்கொண்டு இருந்தது. அது என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபிகள் மத்தியில், அமர பிகத்லில் வசக், வசகுண்டா பள்ளி, பள்ளி என்ன செய்யும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் கூட நெருப்பில் போட்ட போது என்ன செஞ்சு அந்த நெருப்பு அணைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அந்த நெருப்பு அணைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளி இருக்குது இல்லையா, நெருப்பை ஊதிக்கொண்டே இருந்தது. அது பிரகாசம் விட்டு எரிய வேண்டும், இப்ராஹிம் நபி எரிக்கப்பட வேண்டும் என்று என்பதற்காக வேண்டி செய்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அமர நான் ஏ அமர் ரசூலுல்லாஹி ஏவினார்கள் பி கத்லில் வசக், பள்ளியை பார்த்தா நீங்கள் கொன்று விடுங்கள் என்று சொல்வார்கள். காரணம் கான இன்ஃபுகு அலா இப்ராஹிம, இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்ட போது அந்த நெருப்பை அவர்களை அணைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பள்ளி என்ன செஞ்சு ஊதி ஊதியது. அது நபி என்னுடைய நபியை அது கேவலப்படுத்தியதா, நீங்கள் அதை பார்த்தால் கொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்ட போது அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். ஒவ்வொரு மாணவர்களாக வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, மற்ற எல்லா நபி மலக்குமார்களும் வந்தான். இதையா அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா, அல்லாஹுடைய உத்தரவை நான் புரிஞ்சுக்கிடுவேன், நீ யாரும் உதவி செய்ய தேவையில்லைன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்கான், குன்னா யானாரு கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம், நாம் நெருப்புக்கு வகி அறிவித்தோம், குன்னா யானார் நெருப்பே பரதன் வசலாமன், சலாமத்து பெற்ற ஒரு குளிர்ச்சியாக நீ ஆகிடும், ரொம்ப குளிர்ச்சியும் தாங்க முடியாது, ரொம்ப வெக்கையும் தாங்கிக் கொள்ள முடியாது, மனிதன் வாழக்கூடிய சீதோசின நிலையை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த செய்தியை மாற்றம் நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த செய்தியை இந்த குன்னா யானாரு கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம் இல்லையா, அதை உமர் ரலியல்லாஹு தஆலா எப்போவுமே குர்ஆன் ஓதும்போது இந்த சூரா இந்த ஆயத்து வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ் செய்தா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு பிண்டத்தில் நெருப்பு குண்டத்தில் போட்ட மாதிரி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அதை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். இந்த ஆயத்து சூரத்துல் இக்தலபா ஜுஸ்ல வரக்கூடிய ஓதக்கூடிய நேர சூரத்துல் அன்பியால வரக்கூடிய செய்தி, இதை ஓதும் போதெல்லாம் துவா செய்வார்கள். யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம், யா அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு எப்படி நெருப்பு குண்டத்தில் நீ லேசாக்கினாயோ இது போன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் யாருக்காவது நடைபெற வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபியாகிய அபூ மூசல் ஹவுலான் ரலியல்லாஹு தஆலான்ஹு, யமாமா யுத்தம் நடைபெற்றது. அப்படி யமாமா யுத்தம் நடைபெறுகின்ற நேரத்தில் முசைலமத்துல் கதாப் என்று சொல்லக்கூடிய தான் நபி என்று வாதிட்ட முசைலமத்துல் கதாப் ஒரு முட்டையை அவன் ஒரு சின்ன ஒரு பாட்டலுடைய ஓட்டைக்குள்ள அப்படி நினைச்சு அவன் நுழைத்து விடுவானா, அப்படி அளவுக்கு அவனுக்கு திறமைச்சு. தான் நபி என்று வாதிடுவதற்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் ஒரு முட்டையை ஒரு சாதாரண ஒரு துவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டலிலே அது முட்டையை உடைக்காமல் நுழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருந்தான் யார், அவன் முசைலமத்துல் கதாப். அவன் சொன்னான், எல்லாரும் நினைச்சிங்க இருக்கிறீங்க, இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை நான் நடத்தாட்ட போகிறேன். அபு முசல் ஹவுலான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே எழுதிஞ்சான், நெருப்பு குண்டத்தில் போட்டான், நெருப்பு குண்டத்தில் போட்ட நீ சஹாபிகள் எல்லாம் கொதித்து போய்விட்டார்கள். ஆனால் அபு முசல் ஹவுலான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றில் சொல்வார்கள், நாங்கள் அபுல் மூசல் ஹவுலான் ரலியல்லாஹு அலுஹு அவர்களே நெருப்பு குண்டத்தில் மக்கள் அவரை அவனை முசைலமத்துல் கதாப் வீசிய போது நாங்கள் பார்த்தோம், ரஐனாஹு அவர்களை நாங்கள் பார்த்தோம், வஹுவா காயிமுன் ஸல்லீஃபி அவர் அந்த நெருப்பில் உட்கார்ந்து தொழுது கொண்டிருந்தார் செய்தான் அபு மூசல் ஹவுலான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்தி அன்றைய காலத்தில் ஹலீஃபாவாக இருந்த செய்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த செய்தி போன போது செய்தியால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துகள் நபி அவர்களுக்கு நடந்ததை போன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு நிகழ வேண்டும் என்று நான் ஆசித்தேன், அது அபு மூசல் ஹவுலான் என்பதை விளங்கிக் கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆணிகணம் செய்து அவர்களை முத்தமிட்டார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனவே செய்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், செய்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான அந்த குர்ஆனை நாம் ஓதுவதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய உன்னதமான சிறப்பு என்பதை விளங்கி காட்டுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் வாழ்நாளில் எந்த பொய்யும் நான் சொன்னதில்லை, வாழ்நாளில் நான் எந்த பொய்யும் நான் சொன்னதில்லை, மூன்று பொய்யை நான் சொல்லிக்கிறேன் சொன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் சொல்லலாம். அதான்
நம்மை பொறுத்தவரையிலும் அது பொய்யாகவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னால் நான் பொய் சொன்னது மூன்று பொய்யை நான் சொல்லியிருக்கிறேன். எதுலாம் தெரியுமா? ஒரு சமயம் ஒரு ஷிர்க்குடைய விழா நடைபெற்றது. இந்த ஷிர்க்குடைய விழா நடைபெற்ற போது அங்கே என்னை அழைத்தார்கள். நான் சொன்னேன், நோயுற்றிருக்கிறேன், நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். புகார் ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி, நான் நோயுற்றிருக்கிறேன். அப்படின்டா ஷிர்க்கில்லாத விழாவிற்கு நாம் செல்லலாம் என்பதை காட்டுகிறது. அந்நிய மதத்தவர்கள் கூட்ட போது அவங்களுடைய மதத்துடைய கலாச்சாரத்துடைய விழாவிற்கு என்னை அழைத்த போது நான் நோயுற்றிருக்கிறேன் என்று சொன்னேன். எனவே என்னை அழைத்த போது நான் நோயுற்றிருக்கிறேன் சொன்னேன், அதுதான் முதல் பொய் அப்படின்னு நல்லா விளங்கிக்கணும். ஷிர்க்கில்லாத இது போன்ற கந்தூரிகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பாகவும் அது இருக்கிறது என்பதை இங்கே நான் நினைவுபடுத்துவேன் சொன்னார்கள். ரெண்டாவது பொய்யின்றி நாம் நினைக்கக்கூடிய அது பொய்யா இல்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, ரெண்டாவது நான் என்ன செய்த சமயம் பொய் சொன்ன தெரியுமா? சிலை எல்லாத்தையும் உடச்சி போட்டேன், எல்லா சிலையும் உடச்சி போட்டேன். கடைசியாக ஒரு பெரிய சிலை இருந்துச்சு, அதில் என்ன செஞ்சு கோடாரியை தொங்க போட்டேன். மக்கள்லாம் வந்து கேட்டான், யார் செஞ்ச வேலை? அப்போ ஆனால் புகாரியில் இதை கூட கிபிலா ஹசரத் ஒரு சமயம் புகாரி ஷரீஃபில் பயான் பண்ணும்போது, இதோ இருக்கக்கூடிய இந்த பெரிய சாமி, இதோ இருக்கக்கூடிய இந்த பெரிய சாமி தன்னை தான் சொல்கிறார். இதோ அதோ இருக்கக்கூடியதான் சொல்லணும், இதோ இருக்கக்கூடிய புகாரியில் பார்க்கும்போது இதோ என்று தான் வருது. இதோ இருக்கக்கூடிய அதோ இருக்கக்கூடியன்னு சொல்லலை. அப்போ அவங்க பொய்யே சொல்லலை என்பதை தான் காட்டுகிறது. சொன்னார்கள், மூன்றாவது சொன்னார்கள், கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு அந்த வழியாக சாரா அம்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போகும்பொழுது கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாட்சிட்ட போய் ஒரு மக்கள் சொல்லிட்டாரு, ஒரு மனிதர் வருகிறார், அவர்களோடு சேர்ந்த ஒரு அழகு நிறைந்த ஒரு பெண்ணும் வருகிறார்கள், அவர்களை நாம் அழைத்து கொண்டு வருகிறோம் என்று சொன்ன போது அரசர் அழைத்து கொண்டு வர சொன்னார். அழைத்து கொண்டு வந்த போது நேரம் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் நபி அவங்களையும் அவங்களுடைய மனைவி நிப்பாட்டினார். இப்ராஹிம் நபிட்ட கேட்டாங்க, அது யார் உனக்குன்னு சொன்னார். என் சகோதரின்னு சொல்லிட்டான், மனைவி அல்லவா சகோதரின்னு சொல்லிட்டான். நபி இப்ராஹிம் சொன்னால், நான் என்ன சொல்லணும் அதே நீ சொல், என்னை பொய்யாக்கி விடாதே, நீ அதே சொல்லுங்கனார். அப்படி சொன்னபோது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி, அவர் என்ன செஞ்சாங்க, அந்த ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னன் சாரா அம்மா அவர்களுடைய கையை பிடிப்பதற்காக முற்பட்ட போது அல்லாஹ் ஒரு வலிப்பு நோயை ஏற்படுத்தினான், கீழே விழுந்துட்டான். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்களை நெருங்கிவிட்டேன், நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்தில் துவா செஞ்சார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் பழைய நிலைக்கு அடைந்தார்கள். மீண்டும் ஏமாற்றினான், கையை பிடிப்பதற்காக வேண்டி சென்றான், மீண்டும் வலிப்பு ஏற்பட்டது. மூன்றாவதும் அந்த நிலை ஏற்பட்ட போது இனிமேல் நான் சாராவை நோண்ட மாட்டேன், தீண்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு பெண்ணை, ஒரு பணி பெண்ணை கொடுத்தான். அதுதான் சையிதத்துனா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விரும்பிய போது, இது நல்ல ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விரும்பிய போது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மேலே கொஞ்சம் கோபம் கொண்டார். அதில் புகாரி ஷரீஃபில் அதை பதிவு செய்கிறாங்க. முதல் கட்சி, பெண்கள் கட்சி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னை கட்சியை கட்டினது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் அப்படி கட்டினாங்கன்னு புகாரியில் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் சாரா அம்மா அவர்களே, நான் உங்கள் வீட்டு பணி பெண்ணு தான் அன்றி நான் எஜமானி அம்மா இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்தார்கள் என்ற செய்தி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னதே மூன்று பொய் தான், அந்த பொய்யும் கூட அது பொய்யாக கருதப்படாது என்பதை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவே எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான அந்த குர்ஆனை நம்முடைய வீட்டில் நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துகளை, பலாய்களை அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. முத்துமுகதும் ஷஹீத் ஒலியுல்லார் அலி அல்லாஹு தாலானு அவர்களின் பொருட்டினால் நம்முடைய இல்லங்களில் எல்லா வளமும் நலமும் பெற அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. கெட்ட மூத்தை விட்டும், கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. பிஹக்கி சைதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஹிரு தாவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.